Welcome to Sevakar IAS Heat Session November 16, 2022. So இன்றைக்கி நியூஸ் குள்ள போகிறது பிஃபோர் திருக்குறள் பார்க்கலாம். என்னென்ப என எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இதோடைய பொருள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, என் எழுத்து இது ரெண்டுமே வந்து மக்களுக்கு சிறந்த கண் போன்றது அப்படின்னு சொல்லிட்டு அறிவுடையவர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இதை நம்ம எஜுகேஷனில் கோட் பண்ணலாம். கிடைக்கிற நியூஸ் குள்ள போகலாம். ஓகே, இது வந்து ரயில்வே ரிலேட்டடாக. என்ன அப்படின்னா, இப்போது ரயில்வேஸ் ஏதாவது ட்ராவல் பண்ணுறாங்களா, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாங்களா, ஸோ அவங்களுக்கு சப்ளை பண்ணுற ஃபுட் இருக்கும்ல, அது யார் சப்ளை பண்ணுவான்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியன் ரயில்வே கேட்டரிங் அண்ட் டூரிசம் கார்பரேஷன், இவங்க தான் வந்து சப்ளை பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஃபுட் சப்ளை பண்ணுறதுல வந்து சம் ஃப்ளெக்சிபிலிட்டி கொண்டு வந்திருக்கும், அதாவது சில மெனு வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது ரீஜினல் ஃபுட் இல்லை அது, அப்புறம் வந்து சீசனல் ஃபுட்டு, அதே மாதிரி இப்போ யாராவது ஹெல்த் இஷ்யூ இருக்காங்கன்னா, டயபெட்டிஸ் பேஷண்ட் இருக்காங்களா, அவங்களுக்கு தகுந்த மாதிரியான ஃபுட்டு, அப்புறம் வந்து பேபிஸ்க்கு, ஸோ இந்த மாதிரி வந்து அது அந்த ஃபெஸ்டிவல் டைம்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது தகுந்த மாதிரியான ஃபுட் வந்து இதுக்கப்புறம் சர்வ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்டர்னல் செக்யூரிட்டி. ஸோ இதில் வந்து கோஸ்ட் கார்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹிந்துஸ்தான் ஏரோனாட்டிக்ஸ் லிமிட்டட்லேருந்து இண்டிஜினஸாக டெவலப் பண்ணப்பட்ட லைட் யூட்டிலிட்டி ஹெலிகாப்டர் இது வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து சிட்டாக் ஃப்ளீட்டுன்னு சொல்லிட்டு மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த ஹெலிகாப்டர் வந்து ரீப்ளேஸ் பண்ணி இப்போ இது வாங்கியிருக்காங்க. ஓகே, இது பார்த்தோம் அப்படின்னா உடான் ஸ்கீம். உடான் ஸ்கீம் அப்படிங்கிறத பார்த்தோன்னா, அதாவது இது வந்து ரீஜனல் கனெக்டிவிட்டி ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 2016 வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அதாவது இதோடைய தீம் என்னென்னு பார்த்தோன்னா, லெட் த காமன் சிட்டிசன் ஆஃப் த கண்ட்ரி ஃப்ளை அப்படிங்கிறது, அதாவது காமன் மேன் வில்லேஜில் இருக்காங்களே, ஸோ அந்த மாதிரி காமன் மேன் கூட ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும் அப்படிங்கிறது அதோடய மேஜர் மோட்டிவ். ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ரீஜனல் கனெக்டிவிட்டி ஸ்கீம் இருக்கும் இல்லையா, ஸோ இதுக்காக செப்பரேட்டாக வந்து ஃபண்டு தான் அலோகேட் பண்ணப்படலை, ஸோ சப்சிடரி அப்படிங்கிற மாதிரி கொடுக்கப்படலை. ஸோ அதனால் வந்து இதுக்கான ஃபண்டு வந்து ஏர்லைன்ஸில் வந்து அந்த ஆர்சிஎஸ் லேவி மூலமாக வந்து கலெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பர் டிபார்ச்சருக்கு பிஃபோர் பார்த்து கரண்ட்டில் வந்து 5000 வாங்கிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து 10,000 5000 இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10,000 வந்து January 2023 மார்ச் வரையும் வந்து வாங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த 10,000 வந்து அகைன் 15,000 வந்து இன்க்ரீஸ் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து April 2023 April 2027 வரையுமே வந்து இது ஃபாலோ பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன பண்ணியிருக்காங்க, ஏர்லைன்ஸ் வந்து பேசஞ்சர் சார்ஜ் பண்ணுவாங்க இல்லையா, அதாவது யூசர் டெவலப்மெண்ட் ஃபீ, அதுக்கப்புறம் வந்து பேசஞ்சர் சர்வீஸ் ஃபீ, இது வந்து 50 rupees வந்து அதிகப்படுத்துறதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்சிஎஸ் இருக்குள்ளே, அதாவது ரீஜனல் கனெக்டிவிட்டி லேவி, இந்த லேவியை வச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, அதாவது Tier 2, Tier 3 சிட்டிஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து இந்த ஏர்லைன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சிட்டிசனுக்கு வந்து 50% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அந்த ஏர் டிக்கெட்டில். ஸோ அவங்களுக்கு சப்சிடரியாக வந்து இந்த அமௌண்ட் போகும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து எஜுகேஷன் அது ரிலேட்டடாக. ஸோ வந்து இப்போது எஜுகேஷனில் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ராடில் போய் படிக்கிறது ரொம்பவே வந்து அதிகமாகிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக நியூஸில் கூட பார்த்தோம், ஆஸ்திரேலியாவில் வந்து பிஃபோர் வந்து சைனீஸ் ஸ்டூடெண்ட் தான் அங்கே அதிகமாக இருப்பாங்க, இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து இந்தியன்ஸ் வந்து அதிகமாக இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா, யூஎஸில் பார்த்தோம்னா 2021 இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து இந்த இயரில் வந்து சைனீஸுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே அட்மிஷன் போட்டு வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா, 8.6% வந்து குறைஞ்சிருக்கு. வேறஸ் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த 21 22 இந்த இயருக்கான அங்கே ரெஜிஸ்டர் பண்ணுவாங்களே எஜுகேஷனில், ஸோ அது பார்த்தோன்னா 19% வந்து அதிகமாகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா உமன் அத்லேட்டடாக, நேஷனல் கமிஷன் ஃபார் உமன். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போது 4.0 வெர்ஷன் வந்து டிஜிட்டல் சக்திங்கிற ப்ரோக்ராம் வந்து 4th version வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இல்லை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சைபர் செக்யூரிட்டி ப்ரோக்ராம் வந்து இனிஷியேட் பண்ணுறதுக்காக. என்ன அப்படின்னா, சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறது வந்து அதாவது சைபர், அதாவது ஆன்லைன் நடக்கக்கூடிய சம் அப்யூசஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதுலேருந்து உமனை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கீம் இந்த ப்ரோக்ராம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது போக வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் அப்படிங்கிறது வந்து கமிஷன் இது. ஸோ இது வந்து நேஷனல் கமிஷன் ஆக்ட் 1992 வந்து கொண்டு வந்து 90 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுலேருந்து 1992 வந்து இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஒரு சேர்பர்சன் இருப்பாங்க, அப்புறம் ஒரு செக்ரட்டரி இருப்பாங்க, அது போக வந்து 5 members இருப்பாங்க. ஸோ இதில் வந்து மேலுமே வந்து மெம்பர் ஆகலாம். ஸோ அது நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது பார்த்தோன்னா இன்டர்னல் செக்யூரிட்டி அது ரிலேட்டடாக, நார்கோட்டிக் ட்ரக்கும் இல்லையா. ஸோ அது ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது சவுத் அஸ்ஸாம் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கேருந்து வந்து எக்ஸோட்டிக் நிறைய அந்த இல்லீகல் டிராஃபிக்கிங் பண்ணுவாங்கள்ல, அனிமல் டிராஃபிக்கிங் பண்ணுவாங்கள்ல, ஸோ அதுலேருந்து சம் அனிமல்ஸ் வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அனிமல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, நேட்டிவ் வந்து இந்தியா கிடையாது, பட் இது என்டேஞ்சர் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது போக அதோட ட்ரக்கு பார்த்தோம் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக அவங்க சீஸ் பண்ணது வந்து 10 crore ஒர்த் இருக்கக்கூடிய வேல்யூ மெட்டீரியல் வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அனிமல், அதுக்கப்புறம் வந்து கிரேக்கா நட்ஸ் அப்படிங்கிறது, இது வந்து பெட்டல் வெத்தலை இருக்கும்ல, ஸோ அதில் வச்சு போடுவாங்க, அது வந்து ட்ரக் அது.
ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அது போக வந்து ஃபாரின் மில்ட் சிகரெட்ஸ் இருக்கும்ல, ஸோ இதெல்லாம் வந்து சீஸ் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது போக வந்து 54,000 டேப்லெட்ஸு, இதெல்லாம் வந்து நார்கோட்டிக் ட்ரக் இது, ஸோ இதையுமே சீஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஹானரபிள் ப்ரைம் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர், ட்ரைபிள்கான ஃப்ரீடம் ஃபைட்டர் பார்த்தோன்னா பிஸ்ரா முண்டா. ஸோ இவருடைய பர்த் ஆனிவர்சரி பர்த் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க, கௌரவ் திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஜெயந்தி ஆஃப் கௌரவ் திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த செலிப்ரேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது சிட்டிசன் இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே வந்து ட்ரைபல்ஸ் எப்படி வந்து ஃபாரஸ்ட்டை வந்து கன்சர்வ் பண்ணுறாங்க அதே மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணணும், அவங்கள்ட்ட வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிஸ்ரா முண்டா யாருன்னு பார்த்தோம்னா ஜார்க்கண்டில் பிறந்தவர். ஸோ இவர் வந்து மாடர்ன் டைம் இருக்குல்ல, அந்த சமயத்தில் பிரிட்டிஷ் எதிராக போராடினாங்களே, ஸோ அதில் வந்து ட்ரைபல் பீப்புளுக்கு வந்து லேண்ட் ரைட்ஸ் கொடுக்க சொல்லி அவர் போராட்டம் பண்ணியிருந்தார். ஓகே, இது எலெக்ஷன் கமிஷன் அது ரிலேட்டடாக. ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இது என்ன அப்படின்னா, மகாராஷ்டிராவில் இப்போ வந்து அந்த பொலிட்டிக்கல் சிம்பிள் இருக்கும் இல்லையா, ஸோ அது ரிலேட்டடாக சம் டிஸ்பியூட் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு வந்து இவங்க ஹைகோர்ட் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹைகோர்ட் வந்து அதை டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷனை போய் நீங்கள் அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா, அதாவது எலெக்ஷன் சிம்பிள் ரிசர்வேஷன் அலாட்மெண்ட் ஆர்டர் 1968 இதுபடி சுப்ரீம், அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் சோல் அத்தாரிட்டி, அந்த ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருப்பாங்களே அவங்களுக்கு வந்து சிம்பிள்ஸை வந்து அலோகேட் பண்ணுறதுல. ஸோ அது பார்த்துக்கோங்க. இது பார்த்தோன்னா டெரரிசம் இருக்கும் இல்லையா, ஸோ அது ரிலேட்டடாக. ஸோ இப்போ வந்து இந்தியாவில் வந்து நவம்பர் 18 and 19 வந்து நியூ டெல்லியில் தேர்ட் நோ மணி ஃபார் டெரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதோடைய அப்ஜெக்டிவ் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது வேணும், யாருமே வந்து டெரரிசம் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஃபண்டிங் அப்படிங்கிறது பண்ணக்கூடாது, அப்படி ஃபண்ட் பண்ணுறவங்களை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் தேவை. அதே மாதிரி வந்து இப்போ இருக்கிற டெக்னாலஜி வந்து ரொம்பவே அட்வான்ஸாக இருக்குது, ஸோ அது மூலமாக வந்து நம்ம இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது டெரரிஸ்ட் அப்படிங்கிறவங்க வந்து வயலன்ஸ் ஆக்டிவிட்டியில் இன்னும் ஆவாங்க இல்லையா, ஸோ அவங்கள சொல்லலாம். எக்ஸ்ட்ரீமிசம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு சொல்ல யாரை சொல்லலாம் அப்படின்னா, அதாவது அவங்களுடைய தாட்ஸு ஆக்ஷன்ஸு, ஸோ இது வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக அது வந்து முன் வைப்பாங்க. ஸோ அது வந்து கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னா அது வந்து ஈவன் அவங்க வயலன்ஸ் வந்து அவங்க டூலாக வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அவங்க தான் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் வந்து டெக்னாலஜி வந்து ஒரு டூலாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டார்க் வெப் யூஸ் பண்ணுறாங்க, டார்க் வெப் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து யாராலையும் ஆக்சஸ் பண்ண முடியாது, அவங்களும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து கிரிப்டோ கரன்சிஸ் மனி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கிரிப்டோ கரன்சிஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ க்ரௌட் சோர்ஸ் ஃபண்டிங், ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து ஆன்லைன் மூலமாக எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து இந்த டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யங்ஸ்டர்ஸை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி டெரரிசம்குள்ளே கொண்டு வராங்க. ஸோ இப்போ வந்து இருக்கக்கூடிய மெக்கானிசம் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி இல்லை, ஸோ அதை வந்து இன்னும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்தியா வந்து கண்டினியூஸாக டெரரிசம்க்கு வந்து எதிராக வந்து குரல் கொடுத்துட்ருக்கோம். இப்போ ரீசனாக நடந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் கூட ஸ்பெஷல் செஷன் வந்து டெரரிசம் ரிலேட்டடாக நம்ம வந்து தலைமை தாங்கணும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இது வந்து டிஃபென்ஸ் அது ரிலேட்டடாக, டிஃபென்ஸ் ஆர்மி இருக்கும் இல்லையா, ஸோ அதில் என்ன அப்படின்னா 3D பிரிண்டிங் ஹேபிட்டன்ட். ஸோ இது வந்து ஃப்ரண்ட்லைனில் இருக்கக்கூடிய ஆர்மி பர்சனல்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறது ஏதாவது ஒரு அட்டாக் வருது அப்படின்னா ஃபஸ்ட் வந்து அதில் தான் போகும். ஸோ இது யார் டெவலப் பண்ணியிருப்பாங்க பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காந்தி நகர் இவங்க வந்து டெவலப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மூலமாக வந்து அந்த அதாவது குழின்னு சொல்லுவோம்ல, அதுக்குள்ளே அவங்க வந்து சேஃபாக இருந்துக்கலாம், எந்த ஒரு அட்டாக்கும் வராமல் அந்த மாதிரி இது. ஓகே, இது பார்த்தோம்னா பாப்புலேஷன் அது ரிலேட்டடாக. ஸோ யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் ஃபண்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, டேட்டா வந்து இதில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டாவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது வேர்ல்டில் பாப்புலேஷன் வந்து 8 billion ஆயிருக்கு இப்போ கரண்ட் படி பார்த்தோன்னா. இதில் வந்து இந்தியாவுடைய பாப்புலேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்டெபிளைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இந்தியாவோட பாப்புலேஷன் க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்டெபிளைஸ் ஆயிருக்கு. எப்படி அப்படி எதனால் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டு இந்தியாவில் வந்து 2.2 இப்போ 2.0 வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இப்போது நம்ம ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் கம்ப்ளீட்டாக பார்த்தோம்னா 69.7% கண்ட்ரீஸோடைய பாப்புலேஷன் பார்த்தோம் அப்படின்னா 2.1 இருக்கும்ல, ஸோ அந்த லெவலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது ரொம்ப குறைஞ்சிருக்கு பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இன்னும் அந்த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணாத கொஞ்சம் அதிகமாக இருக்க ஸ்டேட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பீகார், மேகாலயா, உத்தரப்பிரதேஷ், ஜார்க்கண்ட், மணிப்பூர் இதெல்லாம் சொல்லி சொல்லலாம். ஸோ இது போக பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் இந்த இயர் வந்து
இந்த எதனால் இந்த மாதிரி டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் ரொம்ப குறைஞ்சிருக்கு, ஸ்டெபிலைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது ஃபேமிலி பிளானிங் இருக்கும்ல, ஸோ அது வந்து மாடர்ன் டைமில் ரொம்பவே அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் சொல்லியிருக்காங்க. இந்த யுஎன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா வந்து யூத்ஃபுல் நேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம கண்ட்ரியில் வந்து பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறது பார்த்தோன்னா யூத்ஸ் அவங்க தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க ஏஜ்டு பீப்புளை விட. ஓகே, இது என்ன அப்படின்னா, 5 ஜட்ஜ் சுப்ரீம் கோர்ட் இருக்காங்களே, ஸோ அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அதாவது எக்ஸாமின் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அதாவது மினிஸ்டர்ஸ், அப்புறம் எம்பிஸ், எம்எல்ஏஸ், அப்புறம் பொலிட்டிக்கல் லீடர்ஸ், இவங்கெல்லாம் வந்து பப்ளிக் மீட்டிங்கில் வந்து ரொம்ப ஹார்ஷான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி, அவங்களுடைய ரைட்ஸுக்கு மீறின சில வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்களா, அது கர்டைல் பண்ணுறதுக்கு சில வந்து கைட்லைன்ஸ் வந்து மேக் பண்ணணுமா அப்படிங்கிறத எக்ஸாமின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆர்குமெண்ட்ஸ் போயிருக்கு. அதில் வந்து ஆப்போசிட் சைடில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஆல்ரெடி கான்ஸ்டியூஷனில் வந்து எம்பிஸ் எம்எல்ஏஸ் இவங்களுடைய கல்ச்சர் வந்து அதில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அவங்க வந்து பப்ளிக் ஸ்பீச்சில் வந்து பேசும்போது அந்த மொராலிட்டி, ஸோ இதெல்லாம் வந்து திங்க் பண்ணி தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து கிளைமேட் அது ரிலேட்டடாக. ஸோ இந்தியா வந்து இப்போ ரீசெண்டாக வந்து கிளைமேட்டுக்கு, அதாவது குளோபல் வார்மிங் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கார்பனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இப்போ கூட COP 27 இஜிப்டில் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, க்ரீன் ஹைட்ரஜன் யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் நியூக்ளியர் பவர், அப்புறம் எலக்ட்ரானிக் வெஹிக்கல்ஸ் ப்ரொமோட் பண்ணுறது, அதிகப்படுத்துறது, இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஈவன் தோ வந்து குளோபல் லெவலில் பார்த்தோன்னா இந்தியா வந்து less than 4% தான் வந்து இதில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அதாவது இந்த குளோபல் வார்மிங் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறது less than 4% இருந்தால் கூட நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் அது ரிலேட்டடாக. ஸோ இது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்தியா இப்போது G20 சம்மிட் வந்து இந்தோனேஷியில் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதில் வந்து இந்தியாவுடைய சைனாவுடைய பிரசிடென்ட்டு அப்புறம் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மீட்டிங் பார்த்தோன்னா பிஃபோர் வந்து 2019 அப்புறம் இப்போ தான் வந்து ரெண்டு லீடர்ஸுமே வந்து ரெண்டு கண்ட்ரியோட லீடர்ஸும் வந்து ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் அது ரிலேட்டடாக. அதாவது கியூபாவில் இருக்கக்கூடிய ரெசிடென்ட்ஸ், அதாவது இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த சிட்டிசன்ஸ் வந்து யூஎஸ்க்கு வந்து இல்லீகலாக வந்து மைக்ரேட் ஆகி போயிட்டுருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாக வந்து டாக் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா, சைனீஸோட என்ஓ இங்கே இருந்துருப்பாங்களே பிஃபோர், அவங்கள வந்து இப்போ வந்து வைஸ் ஃபாரின் மினிஸ்டராக வந்து சைனா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான். தேங்க்யூ.